இன்றைக்கி யார்ஸ் கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான அதே டைமில் டேஸ்ட்டான உளுந்து மாவு வச்சு ஒரு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு, வாங்க பார்க்கலாம். மூணு வடை ஆகிற அளவுக்கு இந்த வடை மாவு பக்குவத்துக்கு ஆட்டி அது கூட கொஞ்சம் ஜீரகம் ஆட்டி வச்சுருக்கோம். மூணு தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம், கஞ்சி பூண்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு தவா வச்சுக்கிட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடு ஏறினதும் ஒரு கால் ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சேன் சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான டிஷ்ஷு. நம்ம எப்போல்லாம் வந்து இட்லிக்கு மாவு அரைக்குமோ அப்போ வந்து கொஞ்சம் வடை மாவு பக்குவத்தளவுக்கு வந்து இதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு குழம்பு பண்ணிங்கன்னா ஒரு சப்பாத்தி இந்த தோசைக்கு கூட ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். நம்ம எல்லாம் வந்து கடலப்பருப்பில் உருண்டை குழம்பு பண்ணியிருப்போம். ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மூணு தக்காளி வந்து இது மாதிரி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது இந்த வெங்காயத்தோடு நல்ல தண்ணி சுண்டுற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் மூடி போட்டு வேக வைப்போம். இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்குறோம். ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் சுண்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் சுண்டுனா வந்து நல்லாயிருக்கும் கிரேவி. நல்லா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி நமக்கு ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வரும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி போட்டு வேக வைப்போம். இப்போ நல்லா வந்து இந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சப்பொடி, கரம் மசாலா கொஞ்சம், ஒரு 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள். இது ஒரு நம்ம 4 பேருக்கு அளவுக்கு கிரேவி வேலுக்கு நம்ம பண்ணுறோம். 4-5 பேர் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நான் அந்த கிரேவி பண்ணுறேன். கொஞ்சம் இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். இது கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம வந்து இந்த உளுத்து கொஞ்சம் உருட்டி போட்டு கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சுண்டும். ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த பக்குவத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவில் வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் வந்து சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். உளுந்து மாவுலேயும் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம். நம்ம இன்னும் வடை மாவு ஆட்டுற மாதிரி நம்ம ஆட்டி இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்ல வடை பக்குவத்துக்கு இருக்குது. இது கூட கொஞ்சம் ஜீரகம் மட்டும் போட்டிருக்கேன். வெண்ணெய் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து இந்த கிரேவியில் போட்டு இது பண்ணுவோம். அது நமக்கு வந்து மேலேயே நல்லா மிதங்கும். இவ்வளோ கொழுகு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக போடுறோமோ நல்லா வந்து இந்த கிரேவியோடு நல்லா வந்து வேகும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வைப்போம். இப்போ நம்ம போட்ட உளுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா மிதந்து வந்து நல்லது நல்ல ஒரு நல்ல ஒரு எக்கு கிரேவி அளவுக்கு நமக்கு இதுவாயிருக்கு. நல்லா ஊறியிருக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் திருப்பி விடுவோம். நல்லா ஒரு பிரெட் கன்சிஸ்டன்சி இருக்கும். பார்க்கவே ரொம்ப நல்லா எம்மியாக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து திருப்பி போட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வேக வைப்போம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் குத்தி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து கிரேவி நம்ம இம்மீடியட்டாக சாப்பிட்ணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து இந்த கிரேவியில் வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து போட்டோம்னா நமக்கு வந்து உள்ளேயும் வந்து இந்த
இந்த குழம்போட காரம்லாம் நல்லா இறங்கி நமக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் குத்தி குத்தி ஃபோர்க்கில் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட எம்மியான உளுந்து உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் ரைஸோட கூட நம்மள சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான இந்த கிரேவி உளுந்து உருண்டை குழம்பு வந்து நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.